ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, எங்கூர் ஆற்றுல ஒரு டைகர் பிரான்ஸ் பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி நிற்குது. இப்போ ஒரு டைகர் பிரான்ஸ் பிடிச்சி சாப்பிடலாம். பிடிக்கிற டைகர் பிரான்ஸை நான் உங்களுக்கு குக் பண்ணி தர்றேன், ஓகேவா? ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக சிம்பிளாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் உனக்கு குக் பண்ணி தரேன். ஓகே ஓகே, வாங்க பிடிக்க போகலாமா? லெட்ஸ் கோ. இதுதான் இறால் நம்ம பார்த்த கடலில் பிடிச்சது. ஸோ அந்த கடலில் உள்ள அந்த வாரி தான் அது அந்த இதில் பிடிச்சது. டைகர் ஃப்ரான்ஸு நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்து வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து சீரகத்தூள், அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் விட்டு தேய்க்கும் போது அந்த பேஸ்ட் மாதிரி வந்துடும், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுறோம். எப்போதுமே சீ ஃபுட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணால் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோடைய ஸ்மெல்லே நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம நார்மலாக ஸ்ரீம்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, வெறும் மசாலா மட்டும் தடவி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதோட கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ, அதாவது தக்காளி வெங்காயம் போட்டு இந்த மாதிரி சாத்தே பண்ணிவிட்டு ஸ்ரீம்ஸ் எடுத்து இப்படி பொரிச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு திக்னஸ் மசாலா கிடைக்கும். ரசம் இல்லை தயிர் சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஆனியன்லாம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்குது. எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. எங்க ஊர் ஆட்டல நாங்களே புடிச்சு சாப்பிட்டோம்.
நீஞ்சல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எங்க ஊர் ஆத்துல நாங்களே அப்படி செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பரா இருக்கு. சோ இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்க குக் பண்ணி அப்படினா சூப்பர் டேஸ்டா இருக்கும். சோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா எடுத்துட்டு எடுத்துட்டு